என் தம்பி திருமாவளவன் அவனுக்கு முந்தி 21, அப்புறம் 10 இடம், இப்ப 6. அப்புறம் எங்க கொண்டு வைப்பீங்க என் தம்பிய? என் தம்பி இங்குதான் வர வேண்டி இருக்கும். அது அடுத்த தேர்தலில் பார்ப்போம். எங்கள் சமூக நீதி விற்பனைக்கு அல்ல. என்ன பண்ணீங்க மாறி மாறி ரெண்டு பேரும் இதுல வேற வருத்தப்படுறாங்க. ஏங்க நீங்க அண்ணா திமுக மட்டும் வையறீங்க, டிஎம்கே கொஞ்சம் கம்மியா வையறீங்களே. ஐயோ எத்தனை நாள் யார் நீங்க நான் பேசுறது சரியா கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதை கேட்டுக்கிட்டு போய் நான் ஊடகத்தாரையும் சொல்லுகிறேன், நான் திட்டின விஷயத்தெல்லாம் எடிட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு? திட்டி வேலைக்கு ஆகாதுங்கிறது தெரிஞ்சே 10 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. திட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. இவங்க மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் பண்ண தவறுகளை எல்லாம் சொல்லி மாளாது. அதுதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூவம் நதியை தேம்ஸ் நதியாக்குகிறேன் என்று கரகரத்த குரலில் அழகான தமிழில் என் மதி மயங்க ஒருவர் சத்தியம் செய்து கொடுத்தார். சின்ன பையனா ஓட்டு போட எனக்கு அருகதை இல்லாத வயதில் இருந்த போது கூட இதான் என் தலைவன் என்று நான் சொல்லி இருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய வேள்விகள் எல்லாம் கேள்விக்குரியதாக ஆகிவிட்டன. கூட்டமாக இருந்த போது அந்த நல்ல கூட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போய் அந்த சித்தாந்தங்கள் நாங்கள் எதற்காக இந்த கட்சிகள் எல்லாம் வர வேண்டும் என்று தமிழகம் ஆதரித்து அவர்களை கை நீட்டி வரவேற்றதோ அதையெல்லாம் நீர்த்து போக செய்து விட்டார்கள். அவர்கள் வந்ததும் காலத்தின் கட்டாயம், அவர்கள் வெளியேற போவதும் காலத்தின் கட்டாயம். அவர்கள் வரும் பொழுது அது எப்படி காலத்தின் கட்டாயமாக இருந்ததோ அதே போல் மக்கள் நீதி மையமும் காலத்தின் கட்டாயம். மறதி தேசிய வியாதி என்று நான் சினிமாவிலேயே வசனம் எழுதியிருக்கிறேன். அது வெறும் வசனம் அல்ல, என்னுடைய ஒரு விதமான ஒப்பாரி. அது அழுது இறந்து விட்ட பல நல்ல குணாதிசயங்களை நினைத்து நான் வைத்த ஒப்பாரி அது. மறதி ஒரு தேசிய வியாதி. அப்பப்ப மறந்துடுவோம். இந்த தேம்ஸ் நதி ஆக்க போன கூவம் என்னாச்சுங்க? மிந்தியெல்லாம் அட்லீஸ்ட் தாய்மார்கள், வேலைக்கு போற தாய்மார்கள் அல்லது நல்ல சட்டை துணி மணி போட்டுக்கிட்டு சலவை சட்டை போட்டுக்கிட்டு போறவங்கெல்லாம் அந்த பக்கிங்ஹாம் கால்வாயை கடக்கும் போது கொஞ்சம் மூக்கையாவது மூடிக்கிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் ஜாகிங் சூட் போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்மூச்சு வாங்கிக்கிட்டு போகிறாங்கங்க, பழகிடுச்சு உங்களுக்கு. மறதி தேசிய வியாதி. இங்கே ஒரு சாக்கடை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டால் இவர்களை நீங்கள் மன்னிக்கத்தானே செய்வீர்கள். இது ஊழல் என்று தெரியாதா? 16 மணி நேரம் பவர் கட் அப்படி போட்டு தமிழக தொழில்களை எல்லாம் வஞ்சித்த ஒரு அரசு. இப்ப ரெண்டு பேரையும் சொல்றப்பா கேட்டுக்கிருங்க.